ஞான சித்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா பார்க்குறது மட்டும் இல்லை. ஞான சித்தியில் வந்து ஒரு மூணு என்னோடய அனுபவம் சொல்கிறேன் நான். ஞான சித்தியில் வந்து ஒன்று வந்து உணர்வு, நடந்து முடிஞ்சது வந்து நம்ம சொல்கிறது, இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கிறது சொல்கிறது, இன்னும் நடக்க போகிறது சொல்கிறது, இன்னொன்று பிக்சரை பார்க்கலாம் ஞானத்தில். இப்போ வந்து நம்ம ஒரு சொல்கிறோம், ஓகே உங்களுக்கு வந்து உடனத்துக்கு ஒரு தேதி எடுத்துக்கோ, ஓகே உங்களுக்கு 17 வயசில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க, இல்லை நடக்கலைன்னு. அப்படியே அந்த அந்த நேரத்தில் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சோ அப்படியே அவங்க கண்ணு முன்னால் கொண்டு வரணும். அவங்க என்ன மாதிரி உடவ ஓடிச்சிருந்தாங்க, அந்த சம்பவத்தில் ஏன் ஈடுபட்டாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஞானம், அது இறைவனோட அளவில், அது ஞான அறிவுன்ற சொல்கிறோம். பகுத்தறிவுன்றது நம்மளோட ஞான அறிவுன்றது வந்து இறைவன்கிட்ட இருந்து வருது. அதே மாதிரி இப்போ நடக்க போகிற விஷயம் கூட நமக்கு அது தெரியும், ஓ இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. அதுவும் அது ஒன்று உணர்வு, இரண்டு காட்சி. இது எல்லாத்தை விட உயர்ந்த நிலை என்னன்னா இறை ஞானம். இறைவனை ஞானத்திலே பார்ப்பது வந்து அதுக்கு நிகர் வந்து எதுவும் இல்லை. இதெல்லாம் உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு. இறை அப்படின்றது வந்து மிக 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 பெரிய விஷயம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே.